நாடு முழுவதும் போலி நாணய தாள்கள் அதிகளவில் பழக்கத்தில் இருப்பதால் இந்த விடயம் சம்பந்தமாக மிகவும் கவனமாக இருக்குமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. நாட்டில் தற்போது இருக்கும் நிலைமை தொடருமாயின் கடன் பெற்ற அனைத்து நாடுகளுக்கும் இலங்கையில் உள்ள நிலப்பரப்புகளை வழங்க வேண்டிய நிலை ஏற்படும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தவிசாளர் ரான் விஜயவர்தன தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிறுவனங்கள் வேண்டுமென்றே மேற்கொண்ட செயல் காரணமாக தமது நிறுவனத்தின் நற்பெயருக்கு ஏற்பட்ட பாதிப்பு காரணமாக மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுள்ளதாக சீனாவின் ஜிவின் பயோடெக் நிறுவனத்தின் பிரதி முகாமையாளர் ஹேனா ஜோங் தெரிவித்துள்ளார். இலங்கை பிரஜையொருவர் வெளிநாட்டு பிரஜையொருவரை திருமணம் செய்வதாக இருந்தால் பாதுகாப்பு அமைச்சின் பூரண அனுமதி பத்திரம் ஒன்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்படுவது தான் தோன்றித்தனமானது என முன்னாள் சபாநாயகரும் கரு ஏ சூரிய தெரிவித்துள்ளார். பட்டான கிம்புலுட்டிய பகுதியில் பயணிகள் இலகுரக விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்ட போது ஏற்பட்ட விபத்தில் மூவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் இருவர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என தெரிவிக்கப்படுகிறது. இலங்கையில் தற்போது நிலவும் டாலர் நெருக்கடி காரணமாக பயணிகள் மற்றும் சரக்கு விமானங்கள் பெரும் சிக்கலை எதிர்நோக்கியுள்ளதாக செய்தி வெளியாகியுள்ளது. தற்போது இலங்கையின் விமான நிலையங்களுக்கு வரும் விமானங்களுக்கு டாலரில் மட்டுமே எரிபொருள் நிரப்பப்படுகிறது. கோவிட் தொற்று நோய் நிலைமை சம்பந்தமாக சுகாதார அமைச்சத்திடமும் வெளியிடும் புள்ளி விவரங்களை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்துள்ளார். புள்ளி விவரங்களில் அறிவிக்கப்படுவதை விட அதிகமான தொற்றாளர்கள் தினமும் சமூகத்திற்குள் அடையாளம் காணப்படுகின்றனர் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எரிபொருள் விலையேற்றம் மற்றும் மக்கள் சந்தித்து வரும் பொருளாதார நெருக்கடிகளுக்கு அரசாங்கம் உடனடி தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தி ஐக்கிய மக்கள் சக்தியின் கொத்மலை பிரதேச அமைப்பாளர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் கொத்மலை தவலந்தென்ன நகரத்தில் தீப்பந்த போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்துள்ளனர். கோவிட் தொற்றுக்குள்ளான மேலும் 17 நோயாளிகள் நேற்றைய தினம் மரணமடைந்ததாக சுகாதார சபைகள் பணிப்பாளர் இன்று உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த மரணங்களுடன் இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்று காரணமாக இறந்தவர்களின் எண்ணிக்கை 14,903 அதிகரித்துள்ளது. 2021 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை விண்ணப்பங்களை எதிர்வரும் ஜனவரி 20 தேதிக்கு முன்னர் சமர்ப்பிக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி பரீட்சார்த்திகள் விண்ணப்பங்களை கல்வி அமைச்சின் இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்கலாம் என்று இலங்கை பரீட்சைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் LMD தர்மசேன தெரிவித்துள்ளார். கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்ட இலங்கையர்களின் தரவுகளை மீளாய்வு செய்ததன் பின்னர் தேவைப்பட்டால் 4வது தடுப்பூசி வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவலை சுகாதார சபைகள் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ஹேமந்த ஹேரத் தெரிவித்துள்ளார்.